हेलो फ्रेंड्स, वेलकम टू क्रिएटिव आरी वर्क्स। इप्पो ना वरंजिरुक्क इंद मोटिव दा नाम इप्पो पन्न पोरोम। ओरु अन्ना परव मादिरी इरुक्कु, हाईलाइट पण्रदुक्काग मेले इन्नोरु थडवै ना वरैरेन। मुडिच्चिट्टेन। इदुक्कु वंदु अवुट्लैन कुडुक्करदुक्काग डल गोल्ड कलर शुगर बीड एडुत्तिरुक्केन। नम्म ड्रेस स्टिच पण्र नार्मल स्विंग थ्रेडल இதை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய ஆரி நெயிலில் அந்த சுகர் பீட்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஃபேஸ் பார்ட்லேருந்து நான் வந்து லைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் போட்டிருக்க அவுட்லைனில் அதோட ஷேப் மாறாமல் அழகாக அந்த லைன் மேலேயே நம்ம அந்த சுகர் பீட்ஸை ஒரு லைன் மாதிரி கொடுக்க போகிறோம். மூணு மூணு பீட்ஸாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வைக்க ட்ரை பண்ணாதீங்க. அந்த ஸ்டிச்சிங் வந்து லூஸ் விழுந்து அந்த ஷேப் வந்து மாறுற மாதிரி தெரியும். மேக்ஸிமம் மூணு பீட்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த பேர்டோட பாடி பார்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபில் பண்ணியாச்சு. இப்போது அதோட அந்த டெய்ல் பார்ட் வந்து ஃபில் பண்ணுறோம். அந்த கார்னர்லாம் ஷார்ப்பாக நல்லா தோகை மாதிரி அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கோம். இது வந்து அந்த பேர்டோட சென்டர் பார்ட்டுக்காக. இது கொஞ்சம் பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோன். ஃபேப்ரிக் க்ளூவை அதில் தடவி நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். குந்தன் ஸ்டோனோட பேக் சைடில் நான் ஃபேப்ரிக் க்ளூ தடவுறேன். கொஞ்சம் நிறையாவே தடவிக்கோங்க. குந்தன் ஸ்டோன் நல்லா டைட்டாக ஒட்டிடும். அதோட சென்டராக பார்த்து நான் ஒட்டிடுறேன். ஃபேப்ரிக் க்ளூ வெளியே தெரியுதுங்கிறத யோசிக்காதீங்க. காஞ்ச உடனே அப்படி பட்டதே தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு அந்த தோகைக்கு ஃபில் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் வந்து ஷைனிங்கான சுகர் பீட் எடுத்திருக்கேன். இது ஒரு மாதிரி பேர்ல் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. என்னோடய ஆரி நெயிலில் ஃபில் பண்ணி தோகைக்கு உள்ளே வந்து அவுட்டர் வெளிப்பக்கமாக மட்டும் ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். வாலோட பின்பக்கம் மட்டும் லைன் வந்து ஃபில் பண்ணுறேன். உள் பக்கம் ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் ஒரு லைன் மட்டும் வெளிப்பக்கம் மட்டும் ஃபில் பண்ணுறேன். பண்ணிட்டு காட்டுறேன். பண்ணியாச்சு. இதை அந்த ஒரு லைன் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கும் நெக்ஸ்ட் லைன் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் டல் கோல்ட் பீட் எடுத்துருக்கேன். இது 3 mm சைஸ் பீட்ஸ். இதே என்னோடய ஆரி நெயிலில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்து வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஒரு லைன் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். முடித்ததுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் அந்த பேர்ல் பீடில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் சைஸ் எடுத்தோம். இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸு. அதை அதில் வச்சு ஃபில் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இதையும் முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போது கோல்டன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது நல்லா பிரைட் கோல்டன் கலர், ஜரி த்ரெட்டோட சேம் கலர். பீகாக்கோட ஃபேஸில் வந்து செயின் ஸ்டிச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக பீகாக்கோட பாடி, ஃபேஸ் அண்ட் பாடி வந்து செயின் ஸ்டிச்லேயே ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்தடுத்த லைன் பை லைன் வந்து செயின் ஸ்டிச்சை வந்து கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து அதோட பாடி வந்து அந்த கோல்டன் கலரில் ஃபில் ஆகிடும்.
ஒரு கொஞ்சம் லைன் வந்து போட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் லைன் போட்டாச்சு, ஃபேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு, பாடி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போர்ஷன் மட்டும் ஃபில் ஆகாமல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒவ்வொரு லைன் பை லைன் நான் போட்டுகிட்டே வந்திருக்கேன். இப்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கண் செட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒயிட் கலர் வந்து அந்த கடைசியாக வச்சுருக்க பீட் சைஸில் ஒரு பீட் எடுத்துக்கிறேன். பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதே த்ரெட்லேயே அதையும் சேர்த்து ஃபிட் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டிச் போடுறேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, பாடி பார்ட்டை போய் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த தோகை மாதிரி இருக்கிற பார்ட்லேயும் செயின் ஸ்டிச் போட்டே நான் வந்து ஃபில் பண்ணுறேன். எப்படி நீங்கள் பாடி பார்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி அந்த டெய்ல் பார்ட்டும் வந்து செயின் ஸ்டிச் போட்டு லைன் பை லைன் உள்ளே ரவுண்டாக கொடுத்துட்டே வரணும். அப்போது அதுவும் ஃபில் ஆகிடும். முடிச்சிட்டேன். இப்போது வந்து அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து அதே மாதிரி ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். குந்தன் ஸ்டோன் காஞ்சிருச்சு. அந்த ஷேப்பை சுற்றி கொடுக்கும்போது அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆகி தெரியும். முடிச்சுட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும்.